ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த வெண்டக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கடலை பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி அது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்க ஸ்டார்ட் ஆகும்போது அது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயை ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது மண் பாத்திரத்தில் செய்யும்போது வெண்டைக்காவோட கலர் சேஞ்ச் ஆகாது, வளவளப்பு தன்மையும் சீக்கிரம் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே காய் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா எண்ணெயிலே பிரட்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சாதம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கிளறும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ எண்ணெயும் சேர்த்ததுக்கப்புறமேல்ட்டு நல்லா ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளாட் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே ரைஸை விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பூரி பண்ணியிருந்தேன். ஸோ குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெள்ளை சுண்டலும் சோயா சங்க்ஸும் சேர்த்து குழம்பு வச்சுருந்தேன். மட்டன் குழம்பு வைக்கிற ஸ்டைலில் வந்து இந்த வெஜ் குழம்பு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, ரொம்ப எம்மையாக இருந்தது. ஸோ இது சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் நான், இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ரைஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரே குழம்பு வச்சுட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கும் வச்சுட்டேன். ஸோ இதே தான் லஞ்சுக்கும் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பாப்கார்ன் கேட்டிருந்தாங்க. ஸோ வீட்டில் ஆக்டிவ் பாப்கார்ன் இருந்தது. ஸோ குக்கர் வச்சுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு அது கூடவே எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துட்டு லிட்டை திருப்பி வச்சுட்டேன். ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாப்கார்ன் ரெடியாக இருந்தது. அப்போவுமே பாப்கார்ன் வந்து கொஞ்சம் சப்புனதாக இருந்தது, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஓவர். இதுதான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எங்களோட லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸும் இந்த சன்னா குருமாவும் தான், அது கூடவே கொஞ்சமாக சிப்ஸும், அதுக்கப்புறமாட்டு கெட்டி தயிரும் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ 10 நிமிஷம் கழித்து குழந்தைங்களோட ரைஸை ஓப்பன் பண்ணி இப்படி கிளறினீங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் ரைஸ் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye.